இந்த கடைக்கு போனால் சட்னி நல்லா இருக்கும்ப்பா, இங்கே போனால் குருமா நல்லா இருக்கும்ப்பான்னு நாம் எவ்வளவோ கடைகளுக்கு சாப்பிட போவோம். அந்த கேட்டகரியில் ஒன்று தான் சென்னை கிழக்கு தாம்பரத்தில் 34 வருடங்களுக்கு மேலாக செயல்படுற, இப்போ வாடிக்கையாளர்களால் மாமி கடைன்னு அழைக்கப்படுற சக்தி கஃபே. எல்லா ஹோட்டலும் எல்லா கடைகளும் சார், சட்னி சாம்பார் இவங்களை அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இவங்ககிட்ட ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா கார சட்னி, இந்த தேங்காய் சட்னி வந்து கெட்டியாக கொடுப்பாங்க. இங்கே சுற்றி ஹோட்டல் இருந்தாலும் இங்கே தான் வருவாங்க. சாம்பார் நார்மல் சாம்பாரை விட இவங்க அந்த உடுப்பி சாம்பார் மாதிரி செய்வாங்க, அது ஒரு டேஸ்ட்டு. சட்னிக்காகவும் நிறைய பேர் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வருவாங்க, எல்லாமே குவாலிட்டியாக வரும். வீட்டில் சக்தி கேஃபெலாம் தெரியாது, மாமா கடைன்னு தான் தெரியும். மாமா கடை தான் நல்லா தெரியும், அதுக்கப்புறம் தான் இப்போ மாமியை மாற்றிட்டாங்க. மாமியை மாற்றிட்டாங்க. இந்த ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஹோம்லி ஸ்டஃப் இஸ் வெரி லெஸ். ஐ சப்போஸ் திஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். மாமனாருக்கு பிறகு கணவர் கவனித்து வந்த இந்த உணவகத்தை கணவரோட இழப்புக்கு அப்புறமா எந்தவித முன் அனுபவமும் இல்லாத வைதேகி மாமி தன் கையில் பொறுப்பெடுத்து தன்னம்பிக்கையை கைவிடாமல் நடத்தி இப்போ மாமி கடைனே அழைக்கிற விதத்தில் நடத்திட்டு வராங்க. எனக்கு முன்னாடி தெரியவே தெரியாது, இவர் இறந்து போய் ஒரு வருஷம் தான் நான் இதை மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணுறேன். ஏன்னா அவர் எனக்கு உண்மையே தெரியாதுல, எனக்கு உண்மையே சொல்லியே தரல. என் பொண்ணு வந்து தான் தைரியமாக நீ இருமான்னு சொல்லி என் பொண்ணு மூலமாக தான் நான் இதை இது பண்ணிட்டுருக்கேன். நான் இருக்கும்போது உனக்கு என்ன இதுன்ட்டு சொல்லியிருக்காரு, அவர் போனப்புறம் தான் நமக்கு தெரியுது இப்படி இப்படின்ட்டு ஒன்று. ஃபுல் சப்போர்ட் அவங்க தான், சும்மா சொல்லக்கூடாது. இவர் போனப்புறம் பொண்ணு மாப்பிள்ள தான் ஃபுல் சப்போர்ட்டே எனக்கு எல்லாமே. 87 வரேன், காடாக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. அப்போ வந்து ஒரு சின்ன பங்கு மாதிரி இருக்கும், பங்கு ஸ்டால் மாதிரி சின்னதாக. டேஸ்ட்டு வந்து சின்ஸ் பிகினிங் அப்போலேருந்து இது இன்னி வரைக்கும் அந்த டேஸ்ட் மாறவே இல்லை. ஸ்பெஷலி சாம்பார் அண்ட் கெட்டி சட்னி, இது ரெண்டும் இங்கே ஸ்பெஷல். அது டேஸ்ட்டு இருக்கிறனால சாப்பிட்றாங்க, வருஷக்கணக்காக நல்ல டேஸ்ட் இருக்கிறனால வந்து சாப்பிட்றாங்க. அது நம்மளே சொல்லக்கூடாது, இன்னொருத்தர் தான் சொல்லணும். ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்டுட்டு நமக்கு வயிறு பிரச்சனை இல்லைன்னா அது நல்ல ஹோட்டல். பிரச்சனையே வந்து வயிறு தான், அதுதாங்க நமக்கு காட்டி விடும். ஒரு பொருள் நல்லா இருக்குன்னா அதுக்கு பப்ளிசிட்டி தேவையில்லை, எங்கே வேணால் போய் நம்ம சாப்பிட்லாம். அதுக்கு ஒரு இவங்க ஒரு எக்ஸாம்பிள். இட்லி, பொங்கல், வடை, சாம்பார் வடை, தயிர் வடை, தோசை வகை எல்லா வகையுமே இருக்குது. மசால் தோசை, பிளைன் தோசை, ஆனியன் தோசை, கீ தோசை, பொடி தோசை, பேப்பர் ரோஸ் எல்லாமே இருக்குது. காலையில் காலையில் மதிய நைட்டு நைட்டு இடியாப்பம், மினி இட்லி, சாம்பார் இட்லி, இது ஊத்தப்பம், இதெல்லாம் இருக்குது. மத்தியானம் லஞ்சு கிடையாது. உங்களோட சிக்னேச்சர் வந்து தயிரோடை அண்டு சாம்பாரோடை. இங்கே கொடுக்குற சட்னி சாம்பார் உணவோட சுவை தரம் இதோட சேர்த்து இந்த உணவகத்தோட வெற்றிக்கு காரணம் இவங்க தொழிலாளர்களை இவங்க நடத்துகிற விதமும், அதற்கு ஏற்றாற் போல இவங்களுக்கு அமைஞ்சிருக்கிற தொழிலாளர்களும் தான். அதாவது அதான் சொல்கிறேன்னா, இவங்க ஓனருன்னு பழகினாங்கன்னா இது ஹோட்டல்னு ஒரு ஃபீல் வரும். இவங்க எல்லாருமே அண்ணன் அண்ணி அப்படின்னு பழகிறவங்க, அதனால இது எங்களுடைய ஹோட்டல். ஆமாம், ஃபீல் இருக்கு. இவங்களாம் நல்லா செய்கிறாங்க, நல்லா நம்ம சொல்கிறத கேட்டு க்ளீனாக வச்சு எல்லாம் பண்ணுறாங்க. சில லேடிஸ் நீங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு இல்லாமல் நமக்கு மேலே அவங்க செய்கிறாங்க, சொல்கிறது முன்னாடி செஞ்சிடுறாங்க. சர்வீஸ் அந்த மாதிரி சொன்ன பாருங்கள், அவங்க மின்னல் மாதிரி திரும்பி பக்கத்தில் காணாது போயிடுவாங்க, அவ்வளோ ஸ்பீடாக வேலை பார்ப்போம். அதேமாதிரி யூஸ்வலாக இங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து 25 வருஷம் 20 வருஷம் அப்படி ஒர்க் பண்ணுறவங்க தான், யாரும் புதுசெல்லாம் கிடையாது. எஸ்பெஷலி இந்த சாம்பார் சட்னி கொண்டாந்து அவங்க ஊற்ற மாட்டாங்க, அவங்க வச்சுட்டாங்க. நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம ஊற்றி சாப்பிட்றது, ஸோ அது ஒரு மெயின் பாயிண்ட். சில இடத்துலலாம் கப்பில் கொடுப்பாங்க, மகாகவே நம்ம கேட்போம். அப்புறம் இது இல்லை அவ்வளோதான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி பாருங்க, பார்த்து கூட சொல்கிறது முன்னே வந்து சாப்பிட்றது முன்னே கொண்டாந்து வச்சுருவாங்க. ஸோ அது கட்டி சட்னி தான் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் எப்போ இருந்து ஃபாலோ பண்ணுறது? தாத்தா காலத்துலேருந்தே இருக்கு. ஓகே, அவர் தான் சொன்னார், அவர் தான் ஆரம்பிச்சது. என்ன, அதாவது கட்டி சட்னி வந்து நம்ம கடையில் மட்டும் கட்டி சட்னி யார் கேட்டாலும் கொடுங்கன்னு ஸ்பெஷலாக கொடுக்க ஆரம்பித்தோம். முதல்ல வந்து பார்சலுக்கு மட்டும்தான் இருந்தது, அப்புறம் லைனுக்கு வர ஆரம்பிச்சது, சப்ளைக்குன்னு வர ஆரம்பிச்சது. இப்போ யார் கேட்டாலுமே கட்டி சட்னி கொடுக்குறது. நானும் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து இங்கே தான் ஸ்கூலுக்கு போவோம், சங்கர வித்யாலயா. இப்படி போகும்போது பாக்ஸில் போட்டு அந்த ஃபஸ்ட்டு தாத்தா அப்புறம் மாமா, எங்கள் வீட்டில் சக்தி கேஃபெலாம் தெரியாது, மாமா கடைன்னு தான் தெரியும். கஸ்டமர் வரும்போது அவங்களுக்கு என்ன வேணுன்றது ஃபஸ்ட் டைம் நான் தெரிஞ்சுப்பேன், நெக்ஸ்ட் டைம்லேருந்து அவங்கக்கிட்ட கேஷுவலாக பழக ஆரம்பிச்சிருவேன். ஓகே, அவங்களும் என்கிட்ட நல்லா பழகுவாங்க. ஓகே, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், பிடிக்கும் பிடிக்காதுன்றது எனக்கு எல்லாமே தெரியும்.
நான் இந்த கடைக்கு வந்து ஒரு 20 இயர்ஸாக நான் வந்துகிட்ருக்கேன். இந்த பெரிய ஒரு இருக்கிறதுலேருந்து வந்துகிட்ருக்கேன். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பெஷல் கவனிப்பு நாங்கள்லாம் வந்துட்டாங்க. நீங்கள் வந்தால் ஆமாம், நம்ம டென்ஷனை கொண்டாந்து அவங்கக்கிட்ட காட்டக்கூடாது. கஸ்டமர்கிட்ட காட்டி ஒரு ப்ரோஜனமும் இல்லை. நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும், அவங்க ரொம்ப டென்ஷனாக வந்தாலும் என்னை பார்த்தனே ஹாப்பியாகிடுவாங்க. சில ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நீட்டாக வச்சுருப்பான், சாப்பிட போனால் வாயில் வைக்க முடியாது. அதனால் நம்ம வந்து பில்டிங்கை பார்க்கக்கூடாது, குவாலிட்டியை பார்க்கணும். நம்ம பிகேவ் பண்ணுறதுல இருக்குது நல்ல உணவு, நம்ம வரவங்களை சிரித்து வரவேற்று கொடுத்து நல்லாயிருக்கு சொல்லி இது பண்ணது தான் நமக்கு நல்ல பேர் வருது. இல்லை இது காசுக்குன்றதை விட ரெண்டாவது வந்து நம்ம ஃபேமிலி மாதிரி வரவங்க இங்கே சாப்பிட்றவங்க எல்லாருமே ஒரு அவங்க ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்காங்க, நம்ம தானே கேர் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் டைம் வருவாங்கல்ல. இப்போ நம்ம புதுசாக வந்தாங்கன்னா யார் வந்தாலும் முதல்ல அதை கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் கொடுங்க சொல்லி தான் முதல்ல அவங்களுக்கு எப்படி கொடுத்துருவேன். அவங்க நல்லா இருக்குன்னு ஆர்டர் கொடுத்துட்டு போய் அதை மாதிரி ஒரு 10 பேரை சொல்லி 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 அவங்க அப்படி வராங்க. அவ்வளோதான் விளம்பரம் இல்லை. இப்போ நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் இன்னொருத்தர சொல்லணும், அந்த மாதிரி விளம்பரம் வந்து தான் எங்களுக்கு ஆச்சு. மீட் அண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் பார்க்குறது எல்லாருமே வந்து ஒரு இடத்த பார்க்கும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுன்னு நடத்துகிறாங்க. ஐயர் ஹோட்டல்ன்றது கேம்ப் ரோட்டில் தான் ஃபேமஸ். அப்போலாம் இப்போ தான் எல்லா ஹோட்டல்லாம் வந்திருக்கு. இட்லி 12 ரூபா, தோசை 1 45 ரூபா, மசால் தோசை 55 ரூபா, பேப்பர் ரோஸு 70, கீ ரோஸு 55, இது இந்தியா ஆனியன் தோசை வந்து 55. சென்னையில் வந்து வெஸ்ட் ஈஸ்ட் தம்பரம் சேலையூர், அங்கேயும் ஜஸ்ட் கேம்ப் ரோடு 200 மீட்டர்ஸ் தான் இருக்கு. ஆப்போசிட் வந்து ஆக்சிஸ் பேங்க் இருக்கு. இதுவுமே சூடாக சாப்பிட தான் பிடிக்கும், கொஞ்சம் ஆரியம்னால சாப்பிட மாட்டாரு. அப்பா பிரதர் சிஸ்டர் எல்லாருமே என்னங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.